ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, மீல் மேக்கர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் 65 நம்ம ஈவினிங் டைம்ல டீ காஃபி கூட ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா பிரியாணி புலாவ் கூட சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க, இப்ப மீல் மேக்கர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் 65 பண்றதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது இப்ப 5 நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கடாயில தண்ணி சூடாயிட்டு இருக்குங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே சுடுதண்ணிலேயே கொதிக்கட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம தனியா எடுத்துடலாம். அதிக நேரம் வேக வச்சுடாதீங்க, கரெக்டா 5 நிமிஷம் போல இருந்துச்சுனாலே போதும். இப்ப 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மீல் மேக்கர் எல்லாம் நல்லா சாஃப்டா வந்து டபுள் மடங்கா பெருசாயிடுச்சுங்க. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம சுடுதண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு செய்யற போது தான் அந்த மீல் மேக்கர் 65 வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மீல் மேக்கரும் நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இது கூட கொஞ்சமா பச்சை தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா அலசிடுங்க. நல்லா இது மாதிரி அலசிட்டு மீல் மேக்கர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம புழிஞ்சி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். மீல் மேக்கர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா தாங்க நம்ம போடுற மசாலா பொருள் எல்லாம் மீல் மேக்கர்ல நல்லா கோட் ஆகும். அதனால நல்லா இது மாதிரி புழிஞ்சிடுங்க. இப்ப இது கூட நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க, தேவைப்பட்டா எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் அரிசி மாவு கூட சேர்க்கலாம். மீல் மேக்கர் 65 வந்து நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியா இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா பொருள் எல்லாம் மீல் மேக்கர்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, மீல் மேக்கர்ல இருக்கிற ஈரப்பதமே போதுமானதா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். கடாயில மீல் மேக்கர் 65 பொரியற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸா உள்ள சேர்த்து பொரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸா சேர்த்து பொரிச்சிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிடுங்க. அப்பதான் மீல் மேக்கர் வந்து உள்ளயும் நல்லா வெந்து வரும். ஹைல இருந்துச்சுன்னா மேல சீக்கிரமா கலர் மாறிடும், அப்புறம் மீல் மேக்கர் உள்ள சரி வர வெந்திருக்காது. பாருங்க, இப்ப மீல் மேக்கர் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடும் நல்லா புரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதும் வெளியில எடுத்துடலாம். இது மாதிரி லைட்டா கலந்துட்டே இருங்க, அப்பதான் ஒரே மாதிரி வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, அவ்வளவுதான் நம்ம மீல் மேக்கர் 65. ரெண்டு சைடும் நல்லா புரிஞ்ச கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீல் மேக்கருமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம மீல் மேக்கர் 65 ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது பண்றதுக்கு நமக்கு கரெக்டா ஒரு 10-15 நிமிஷம் போலதாங்க ஆகும். ஈவினிங் டைம் ஸ்நாக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.